ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் தமிழ் எழுத முடியுமா, வாய்ப்பு இருக்கா, இது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க, அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் மேட்ரு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், என்ட்ரி மூணு ரகமாக இருக்குது, ஓகேவா? இதில் முதல் ரகத்துலேயே நம்மளை வச்சு செய்வாங்க, அந்த இடத்த நம்ம தாண்டணும். அதுக்கு ரிகரஸ் ப்ரிப்ரேஷன் தேவை, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் தேவை, ஓகேவா? சரி, ஓகே. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒன்று, ஜென்ரல் ஸ்டடிஸ் டூன்னு இருக்கும். அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்த சப்ஜெக்ட்ஸ் வரும். செகண்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிசேட், இந்த மேக்ஸு, இங்கிலீஷு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வரும், ரீசனிங்லாம் வரும், ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பர் வந்து குவாலிஃபைங் பேப்பர், 33% இருந்தால் போதும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம், செகண்ட் பேப்பர் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிச்சுக்கணும், ஓகேவா? பாஸ் அவுட்லுக்கு இருந்தால் போதும், ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் இருக்க மார்க்ஸ் வச்சு தான் இது பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்பீங்க, ப்ரோ கட் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்பீங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த யூபிஎஸ்சிக்கான கட் ஆஃப் சாத்தி ப்ரிலிம்ஸ், மெயின்ஸில் இவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படின்றத ஒரு வீடியோ போடுறேன், ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க. அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கட்டாய பேப்பர் இருக்குது, அதாவது பேப்பர் ஏ, பேப்பர் பி கட்டாயமாக எழுதியாகணும். இப்போ பேப்பர்கள் கண்டிப்பாக எல்லாம் நம்ம தமிழ் தான் சூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? அதில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அதில் தமிழ் கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம குரூப் ஒன்னில், குரூப் டூ டீயில் தமிழ் கட்டாயத்தால் ஒன்று இருக்குது தெரியுமா, பேப்பர் ஒன், அதே சிலபஸ் தான் கிட்டத்தட்ட, ஓகேங்களா? அதான் அங்கே எழுத போகிறோம். பேப்பர் பி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கம்பல்சரி, அதே ரீடிங் காம்ப்ரிகன்ஷன் இருக்கும், ஓகேங்களா? இந்தமாரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அதில் இங்கிலீஷில். ஸோ பேப்பர் பி, பேப்பர் பி முடிஞ்சிச்சா, இது ரெண்டுத்துக்குமே நம்ம கிளாஸஸில் கவர் பண்ணுறோம். அடுத்தது உங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, பேப்பர் ஒன் எஸ்ஏ இருக்கும், மெயின்ஸ் பேப்பர். இதில் என்ன மார்க் கவுண்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஃபைனல் ரேங்க் போடுறாங்களோ அதில் இந்த இதுக்கு கவுண்ட் பண்ணுறாங்க. அடுத்த பேப்பர் டூவில் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒன்னு இருக்கும், பேப்பர் த்ரீ ஜென்ரல் ஸ்டடிஸ் டூ, பேப்பர் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் த்ரீ, பேப்பர் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபோர். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் பேப்பர் சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷனல் பேப்பர் வந்து நம்ம இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம், மெக்கானிக் இன்ஜினியரிங் சம்திங் இருக்கும், அப்புறம் அந்த மெடிக்கல் இருக்கும், அப்புறம் லாங்குவேஜஸ் பேஸ் பண்ணி தமிழ் லிட்ரேச்சர் எடுக்கலாம், ஓகேங்களா? இதில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, இதுமாரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஜியாகிரஃபி, அதுமாரிலாம். அதில் ஏதாச்சும் சப்ஜெக்ட் எடுப்பீங்க, அதுலேருந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூன் பெரிய ஆப்ஷனல் சப்ஜெக்டில், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஜியாகிரஃபி எடுத்துட்டீங்க, அதில் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு வரும், ஓகேங்களா? ஸோ அந்த பேப்பர் ஒன்னுக்கு 250 மார்க், பேப்பர் டூக்கு 250 மார்க், ஓகேங்களா? சொல்லப்போனால் இந்த 500 மார்க் தான் உங்களுக்கு டிசைட் பண்ணும் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் பூஸ்டப் பண்ணுறீங்கன்ட்டு. ஆப்ஷன் பேப்பர் கொஞ்சம் நல்லதாக பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ மொத்தம் எத்தனாச்சு? மொத்தம் 7 பேப்பர், ரைட்டா? ஸோ இப்போ இந்த 7 பேப்பருடைய மார்க்ஸ் எல்லாமே 250 மார்க்ஸ் இருக்கும், இது ப்ளஸ் இன்டர்வியூ, ஓகேங்களா? ஸோ அப்போ இது இந்த 7 பேப்பர் ப்ளஸ் இன்டர்வியூ, இதோட ஓவராலாக சேர்த்து உங்களுக்கு ரேங்க் போடுவாங்க, ஓகேங்களா? இதுதான். ஸோ பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, இதான் மெத்தடும் தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கேட்குதுன்னு, தமிழ் எழுத முடியுமா? ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பரு இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும், தமிழில் கொஷின் பேப்பர் இருக்காது, ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷில் புரிஞ்சு படிச்சுக்கிட்டால் தான் கண்டிப்பாக எழுத முடியுன்றது இங்கேயே உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர் மாறிச்சா. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், கண்ணு வேறு வழியே இல்லை, கொஷின் பேப்பர் டஃப்பாக தான் இருக்கும், பட் வேறு ஆப்ஷனே இல்லைன்றப்ப நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். ஆனால் மெயின்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே, ஓகேங்களா? அதே கட்டாய தமிழ் தமிழில் தான் எழுது போகிறீங்க, இங்கிலீஷ் கம்பல்சரி இங்கிலீஷில் தான் எழுதி ஆகணும். பேப்பர் ஒன்லேருந்து வச்சுக்கோங்க, டிஎஸ்ஏவாக இருக்கட்டும், பேப்பர் டூவாக இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒன்னாக, ஜிஎஸ் டூ, ஜிஎஸ் த்ரீ, ஜிஎஸ் ஃபோர், ஆப்ஷன் சப்ஜெக்ட். இப்போ ஆப்ஷன் சப்ஜெக்ட் நீங்கள் டேரெக்டாக தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துக்கலாம், தமிழ் லிட்ரேச்சர் தான் தமிழில் மட்டும்தான் எழுதணும், அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துட்டால் இங்கிலீஷில் தமிழ் லிட்ரேச்சர் எழுதலாமல் கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை, தமிழ் லிட்ரேச்சர் தான் தமிழில் மட்டும்தான் எழுதணும், அது அங்கே அவங்க நல்லா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் மட்டும்தான் இருக்கும் மெயின்ஸில், ஓகேங்களா? அந்த இங்கிலீஷில் இருக்க கொஸ்டின் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தமிழ் எழுதலாம், புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுதா? இது எப்போனா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஷன் வரும், நீங்கள் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும், தமிழா, இங்கிலீஷா, ஹிந்தியான்ட்டு, ரைட்டிங் மீடியம், ஓகேவா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும், அப்போ நீங்கள் தமிழ் எழுத முடியும், ஓகேவா? ஆப்ஷனல் சப்ஜெக்டில் நீங்கள் வேறு தமிழ் லிட்ரேச்சர்லாம் ஜியாகிரஃபி எடுத்தால் கூட ஜியாகிரஃபி நீங்கள் தமிழ் எழுதலாம், ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் தமிழ் கொடுத்துட்டு இங்கே வந்து இங்கிலீஷ் எழுத முடியாது, அங்கே இங்கிலீஷ் கொடுத்துட்டு இங்கே தமிழ் எழுத முடியும். ஸோ அப்ளை பண்ணும்போது ரொம்ப பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ தமிழ் எழுத முடியும், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், ஓகேவா? பட் ஆனால் ஒரே விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன், நீங்கள் ப்யூர் தமிழில் ஃபஸ்ட்டு போனீங்கன்னா ப்ரிலிம்ஸில் ஃபெயில் ஆடுவீங்க, நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. ப்யூராக தமிழில் மட்டுமே நான் அது டேர்ம்ஸ் எல்லாமே நான் தமிழில் தான் படிப்பேன், ஓகேங்களா? இப்போ அவலஞ்சி ப்ராசஸ்னாக்க, நான் அவலஞ்சி ப்ராசஸ்ன்றதை நான் வந்து டெக்னிக்கலாக படிக்க மாட்டேன், தமிழில் அதுக்குடைய சுய சொத்து தமிழ் என்ன ஒர்க்கு அதை நான் படிப்பேன்னா கண்டிப்பாக ஃபெயில் அடிங்க. அதே அவலஞ்சின்றது என்ன,
ஒரு பனி உருகி அந்த இது ஊழுவது அப்படி சொல்கிற மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அப்போ அவங்க ஜியாகிரஃபியில் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஏதாச்சும் டப்புன்னு மேட்சப் பண்ணி உங்களால் எழுத முடியும், ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும். அது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்துட்டு இந்த எலிமினேஷன் மெத்தட்னு ஒன்று இருந்துச்சு போல் இதுக்கு முன்னாடி, ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப அந்தமாரி கொஸ்டினாக ஜென்ரலாக இந்த எலிமினேஷன் மெத்தட்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன். என்ன ரீசன்னா, கான்செப்ட் புரிஞ்சுட்டு போனால் அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம புரிஞ்சுட்டு எழுதிடலாம், போடுதுங்களா? கான்செப்ட் விட்டுட்டோம்னா அது நீங்கள் என்ன செகண்ட் மெத்தட் போனால் கண்டிப்பாக சொதப்போம், நம்ம அந்த மெத்தட் என்றைக்குமே கால் வாரிவிடும். அதனால் ரொம்ப டெர்ஷரி தான் அந்த இது, ஓகேங்களா? ஆனால் இப்போ அதையும் கட் பண்ண வச்சிட்டாங்கல்ல, கொஸ்டின் பேப்பரில் ரொம்ப அதுக்கு தகுந்த மாதிரி மாடரேட் பண்ணி சரி பண்ணி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் படிக்கும்போதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய கோர்ஸ் எடுத்துக்கோங்களேன், நம்ம கோர்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ என்விரான்மெண்ட்டே கிளாஸு ஜியாகிரஃபி கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டென்ட் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும், மெட்டீரியல் அதை இங்கிலீஷில் இருக்கும், அதை உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஒரு ஒரு லைனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த வேர்ட்ஸ்க்கு இது இந்த வேர்ட்ஸ்க்கு அதுன்ற மாதிரி உங்களுக்கு ப்யூராக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நீங்கள் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் உங்கள் மைண்டில் நிற்கும். தமிழில் அதோட இங்கிலீஷ் தான் கற்றுக்க ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம ரொம்ப சூப்பராக பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு இங்கிலீஷ் வேர்ட் இருக்குது, அதுக்கு தமிழ் அர்த்தம் தெரிஞ்சால் அது நம்மள மனசில் பதிஞ்சிருக்கு. ஏய்ச்சி இவ்வளோ தானே, இதை ஆட இவ்வளோ தான் பெருசாக போட்டு வச்சுருந்தீங்க, நான் நம்மளே கேட்போம். சின்ன வயசில் அப்படி தான் இங்கிலீஷ் படிக்கிறப்ப, ஓ இதுக்கு இவ்வளோ தான் மீனிங்கா? இப்போ இங்கிலீஷ் கிளாஸில் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சில வேர்ட்ஸுக்கெலாம் சினானிம்ஸ் ஆண்டம்ஸ்லாம் இங்கிலீஷில் அதுக்கான மீனிங் இருக்கும், சினானிம்ஸ் ஆண்டம்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அது பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், இவ்வளோ தானே அப்படின்ட்டு. அதை தான் நான் உங்களுக்கு கோர்ஸில் பண்ணிருக்கேன். ஸோ இங்கிலீஷே தெரியாதுன்றவங்க கூட இந்த கோர்ஸில் வந்தால் நீங்கள் இங்கிலீஷில் தான் கூட அவசியம் இல்லை, கான்செப்டை தமிழில் நல்லா புரிஞ்சிக்கிட்டு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தமாதிரி நம்ம எழுத முடியும். ஸோ அப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக மாறிடும். என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுங்க, இன்றைக்கி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு வெளில போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் இன்ஸ்டியூட்ஸும் போய் எடுத்தீங்கன்னா, நான் உண்மையாக டாப் இன்ஸ்டியூட் பற்றி பேசியிருக்கேன், 100,000, 150,000, 190,000, ஓகேங்களா? கிட்டத்தட்ட 200,000 ரூபா ஃபீஸில் போய் நிற்கிது. 1.5 லட்சம் இல்லாமல் நீங்கள் நல்ல இன்ஸ்டியூட்டில் போய் சேர முடியாது ஆஃப்லைனில், ஆன்லைன்லேயுமே 100,000 மேலே தான், ஓகேங்களா? ஸோ நான் அதை யோசித்தேன், ஓகே நம்ம ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை யூபிஎஸ்சி எக்ஸாம் பசங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு. நானும் ரொம்ப நாளாக போலிங்லாம் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு என்ன போலிங் போட்டால் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் நான் அந்த குரூப் ஒன்லாம் கொஞ்சம் செட்டப் பண்ணி முடிச்சுட்டு தான் பண்ணணும் ஒரு டார்கெட்டில் இருந்தேன். இப்போ யூபிஎஸ்சி பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ரொம்ப பர்ஃபெக்டாக இறங்கி செஞ்சிட்ருக்கேன். ஸோ June 18 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? நீங்கள் என்றைக்கு வேணாலும் இந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ June 18 இந்த வீடியோ சொல்லிருக்கேன், இந்த வீடியோ நீங்கள் வந்து எப்போ வேணால் பார்த்தீங்கனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம், ப்ரோ யூபிஎஸ்சி கோர்ஸ் இருக்க நியூ பேட்ச் எப்போன்னு கேட்டிங்கன்னா நான் அப்போ அப்டேட் உங்களுக்கு சொல்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? யூபிஎஸ்சி எக்ஸாம் கஷ்டம் நினைக்காதீங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அது அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குங்க, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். தேவையாக படிக்கணும், தேவையில்லாத படிக்கக்கூடாது. தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னா ரொம்ப விஷயம் சொல்லிடுறேன் பாருங்க. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சினா ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு, செகண்டு நீங்கள் இன்ஸ்டியூட் போகவும் பாஸ் ஆக வாய்ப்பு இல்லைன்னுவாங்க, தேர்டு இல்லை சில பேர் தான் பாஸ் ஆகிறாங்க, அதுலேயும் சில பேர் காசு கொடுத்து போகிறாங்கன்னு சொல்கிற ஆள்லாம் சில இருக்குது. ஆனால் யூபிஎஸ்சியில் அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொன்ன டைமில் எக்ஸாம் நடக்கும், இந்தமாதிரி கரப்ஷன்லாம் இருக்காது, படித்து பாஸ் ஆகிற மட்டும் தான் உள்ளே போக முடியும், புரியுதுங்களா? உங்களுக்கு இருக்கிற டைமு ஃபுல் எஃபர்ட் போட்டு படிங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகலாம், சரியா? நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் ரெண்டுமே இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைண்ட் மேப்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப ஈஸியாக பண்ணி வச்சுருக்கேன் கண்டென்ட் எல்லாம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஓகேவா? ஒரு 300 நாளைக்கு பேட்ச் போட்டிருக்கேன், நீங்கள் June 18 படித்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு 27 டேஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த பேட்ச் முடிச்சிடும். ப்ரிலிம்ஸ் மீன் சேர்த்து ஆப்ஷன் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி இதிலே கவர் ஆகிடும். நீங்கள் ஜியாகிரஃபி எடுத்திங்கன்னா இந்த 12,000 ருபீஸ் உங்களுக்கு கவர் ஆகிடும், அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் மட்டும் தனியாக நீங்கள் பே பண்ணி இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அப்படி இல்லை வேறு ஆப்ஷன் சப்ஜெக்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் கொடுங்க, நான் அதில் ஏதாச்சும் நல்லா பண்ண முடியுமா முடியாதுன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா தான் இப்போதைக்கு இருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ அப்போ நீங்கள் கேட்டு இது பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த வீடியோ நீங்கள் 1 வருஷம் கழிச்சு பார்க்குறீங்களா 2 வருஷம் கழிச்சு பார்க்குறீங்கன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? பட் இப்போ கரண்ட் பேட்ச் இப்போ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஓகேவா? ஜாயின் பண்ண பார்த்திங்கன்னா 9600881930 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதான் நம்மளோட ஃபஸ்ட் பேட்ச் யூபிஎஸ்சியில், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 டெஸ்ட் வச்சிருக்கோம், மெயின்ஸில் 154 டெஸ்ட்டு சும்மா கிடையாது. நீங்கள் வெளில போய்ட்டு 100,000, 150,000 கொடுத்தாலும் உங்களுக்கு டெஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும், புரியுதுங்களா? நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ டெஸ்ட் வைக்கிறேன்னா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஸ்பீடு, உங்களோட மைண்ட் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ் எந்த அளவுக்கு சிரிக்க எழுதும், டப்னு எவ்வளோ எவ்வளோ ப்ராசஸிங் பண்ணுறோம், நோட்ஸ் எந்தளவுக்கு எடுக்கிறோம், கைக்கு எந்தளவுக்கு வலி கொடுக்குறோம், எந்தளவுக்கு அதை ஸ்ட்ராங் பண்ணுறோம், எந்தளவுக்கு மைண்டை பட்டி தீட்டுறோம், அவ்வளோதான் மேட்ரே, புரியுதுங்களா? அதுவும் தேவையானது மட்டும் தான் படிக்க போகிறேன், நீங்கள் படிக்கிறத டெஸ்ட்டாக மாற்ற போகிறேன். கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் கொடுக்க போகிறேன், மந்த்லி 20 கொஷின்ஸாக எக்ஸாம் பட் அஃபில் கொடுப்பாங்க. டிஎன்பிசிக்கு யூபிஎஸ்சி லெவல் தான் கொடுப்பேன், இப்போ யூபிஎஸ்சிக்கு யூபிஎஸ்சி லெவல் தான் கொடுக்குறேன், வேறு லெவல் இல்லை, ஓகேங்களா? ஸோ பெஸ்ட்டாக பண்ணுவோம், நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஃபீஸ் 12,000 சொல்லிட்டு பயப்படாதீங்க, இதை விட அதிகம் தான் வெளில, நீங்கள் வெளில எங்கே வேணால் போய் பாருங்கள். நான் பெஸ்ட்டான இன்ஸ்டியூட்ஸை சொல்கிறேன், சும்மா டெஸ்ட் சீரிஸ் 9,000 ரூபா, ஆப்ஷன் சப்ஜெக்ட்டே 10,000 சொல்கிறாங்க,
ஆப்ஷன் சப்ஜெக்ட் இருக்கிறத சொல்கிறேங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபுல் கோர்ஸ் இது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாம் சேர்த்து 12,000 தான், புரியுதுங்களா? ஆப்ஷன் சப்ஜெக்ட் மட்டும் சில சப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா அதுக்கு வேறு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது நான் என்கிட்ட அவைலபிளின் இருக்கோ அதை நான் சொல்லுவோம். அது இங்கே தனியாக இது ஒரு 3,000 கூட எக்ஸ்ட்ரா இருக்கலாம், ஓகேங்களா? ஆனால் இந்த 12,000 மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி நான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், அக்கா தங்கச்சி யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, அண்ணன் தம்பி யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, டிகிரி முடிச்சிருக்காங்களா, ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள், ஓகேவா? அவங்க 21 வயசு முடிச்சுட்டு இருந்தால் போதும், ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டஃப் இருக்குது, நீங்கள் நம்பி படிங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் நான் சொல்லித்தரேன். டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும், புரியுதுங்களா? பை ஃப்ரெண்ட், ஆல் தி பெஸ்ட்.